அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்தான ஒரு காலை உணவு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து பார்த்திங்கன்னா சீன மன்னர்கள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த அரிசி வந்து பொதுமக்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் கைக்கு வந்திருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அரிசியோட மகிமை வந்து தெரியாமலே இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம வந்து உணவில் எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சுகர், கொலஸ்ட்ரால், கேன்சர், நீரழிவு நோயின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வியாதிகளுக்கு வந்து இந்த அரிசியால் வந்து தீர்வு கிடைக்கிது. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த அரிசியை வந்து பயன்படுத்திட்டு வாங்க. நாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பாலிஷ் பண்ணி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த அரிசியை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாவது பார்த்திங்கன்னா இந்த ரைஸுக்கு வந்து நம்ம மாறிட்டு வரலாம். இந்த அரிசியை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி டீ குடிக்கிற அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2-3 பேர் சாப்பிட்லாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாம் 1 கப் அரிசி எடுத்தோம்ல, அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதே தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் அது கெட்டி பதத்துக்கு வரும். நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா இது குடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக கூல் மாதிரி இருக்கும். நம்ம அரைக்காமல் போடும்போது பார்த்திங்கன்னா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது மாதிரி கஞ்சி மாதிரி குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை மாதிரி ஒரு ஆப்பையை வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நம்ம ஊற வச்சு காலையில் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ பாருங்கள் இன்னமும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அந்த அரிசிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சூடாடுறதுக்கு வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஆற வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் இது. இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ நம்மளோட பசங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சில்வர் பாத்திரத்தில் மாற்றிங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலே வந்து இதை வச்சுருங்க. வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆறி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர், வெங்காயம் இதெல்லாம் போட்டு சேர்த்து சாப்பிட்றதுனால இன்னமும் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் சேர்த்துக்கிறேன். உங்கள் பசங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு யாருக்காச்சும் கோல்டு இருந்தனாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம், இது ஒன்றுமே செய்யாது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிக்கீரை இது மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, வாயில் அகப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காலையிலேயே காஃபி டீ குடிக்கிறவங்களாக இருந்தாக்கா கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மாதிரி குடிச்சிட்டு வாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் இதே மாதிரி நிறைய ஹெல்த் ட்ரிங்க், ஹெல்த்தி ஃபுட்டு நான் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.